யாரோடய எங்களுக்கு அரசியல் ரீதியான எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஈவன் பழனிசாமி அவர்கள் கூட எனக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை. அவருடைய குணாதிசயத்தை தான் நான் வந்து திரும்ப திரும்ப கண்டிக்கிறேனே தவிர மற்றபடி தனிப்பட்ட விரோதம் நான் யார்கிட்டையும் வைத்துக் கொள்வது கிடையாது, எந்த கட்சியோடையும் கிடையாது. அதனால் இது ஒரு அரசியல் இயக்கம், தமிழ்நாட்டு மக்களின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் தேர்தல் நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் சொல்லுவோம். அதிமுக அதிமுக எல்லாம் ஒன்றா இணையும் போது ஒற்றை தலைமையாக தான் இருக்கணும், இல்லை இதே மாதிரி ரெண்டு தலைமை முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கோ. ஏற்கனவே நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை பார்த்தேன். அவங்க அந்த புரட்சி தலைவருடைய கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு அதன் அடிப்படையில் அவங்க நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதுதான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தொடரும், ஏன்னா அது ஒரு சரியான தீர்ப்பு. அதனால் அதுதான் தொடரும் என்று நான் எனக்கு தெரிஞ்ச லீகல் அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு யார் மேலேயும் தலைப்பட்ட முறையில் ஒருத்தர் சிறைக்கு போனோம் அப்படிலாம் எல்லோரும் திருந்தணும். அது மாதிரி நம்ம ஊர்லெலாம் சொல்லுவோம், திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு, என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு. அதனால் செய் நன்றிங்கிறது அந்த நம்பிக்கை துரோகங்கிறது ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு குணாதிசயம். வேறு எந்த ஒருவர் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து போடலாம். செய் நன்றி மறந்தவர்களுக்கு இறைவனாக நினச்சாலும் அதுக்கு அவர்களுக்கு தண்டனை உண்டு, இறைவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதனால் வருங்கால அரசியலில் எல்லாம் நடக்கும், மக்கள் தீர்ப்பளிப்பார்கள்.